அதாவது எப்படின்னா அது வந்து தம்பித்துறையினுடைய கல்லூரி கிடையாது தம்பித்துறையினுடைய மனைவி பானுமதி வந்து அந்த கலைமகள் அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அவங்க காலேஜ் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து நேற்று வந்து நம்ம சொல்லும் பொழுது அது வந்து ஒரு லேசு வசா ஒரு அண்ணாதிமுக பின்புலம் உள்ளதான் தெரிஞ்சது கடைசியில் வந்து தம்பித்துறை வந்து அவருடைய பாராளுமன்ற வேட்புமனு இருக்கு இல்லையா துறை வேட்பு வந்து அப்படியே வீட்டில் காட்டும் பொழுது பானுமதி தம்பிதரை வந்து கலைமகள் அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கார் குறிப்பிட்டிருந்தாரு இந்த செய்தி தெரிய வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சொல்றோம் ஆமாம் அந்த கல்லூரியை உறுதிப்படுத்திட்டு சொல்லுவோம் சும்மா வந்து ஏன்னா அதனால நம்ம சொல்ல முடியாது இல்லையா கண்டிப்பா அதனாலதான் சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தா இதே வேலையாகவே இருந்திருக்கேன் நிறைய இடத்துல ஆயிரக்கணக்கான இடங்களில் போய் இது பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஆறு வருடங்களில் ஆயிரத்தி இரநூறு முறை வந்து இந்த டுபாக்கூர் பயிற்சி பேரிடர் விளக்க போய் இதெல்லாம் பண்ணியிருக்காரு நல்ல வேலைக்கு வந்து வேறங்கி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது ஆனால் கல்லூரி நிர்வாகம் வந்து மாணவி அவங்களா தவறி விழுந்தனால தான் அந்த மாதிரி நடந்திருக்கு ஏங்க அப்படின்னா நம்ம வீடியோவில பார்த்தாலே தெரியுது தள்ளி விடுறத வந்து பழைய இதாக தெரியுது இதை வந்து இதுதான் சொல்றேன் இல்லை இப்படிலாம் வந்து இப்போ ஒரு கட்டி முழு பூசணிக்காய் சோத்துல இது பண்ற மாதிரி பண்றாங்க இதனால சிக்கலுக்கு முள்ளாய்க்கி போறாங்க இந்த அரசு வந்து பாரபட்சம் பார்க்காம அது யாருடைய கல்லூரி இருந்தாலும் சரி இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்காக கண்டிப்பாக அந்த கல்லூரி மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னு தான் வந்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக இருந்தாலும் எங்க தலைக்கு தில்லை பாத்தீங்களா இப்போ எங்கள் தலை என்ன சொல்லிக்கா தலை மீன்ஸ் நம்ம தம்பி தம்பிதுரை தேசிய கட்சிகளுக்கு வந்து தமிழகத்தில் இடமே கிடையாது மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிச்சவங்களை மேல வந்து பாஜக வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படி மாதிரி ஒரு தனாவட்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது நீ வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து தைரியமா சொல்லியிருக்காரு அவருடைய அந்த இது இருக்கு இல்லையா கருத்து பார்க்கணும் தேசிய கட்சிகளுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதாவது பிஜேபி காரங்களும் தெரியும் வச்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன பாசனம் செஞ்சாலும் மலராதுன்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு நோட்டாக அவங்களுக்கு தான் பெரிய டக் ஆஃப் தெரியும் இருந்தாலும் ரெண்டாவது வரி தான் இருக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் மீது பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு யார சொல்றாருன்னா அப்பா சா அப்பா ராவ் சொல்றாரு அதனால வந்து நீங்க ஏதாவது கல்லூரி மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா

பிரஸ் மீட் அவசர பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லி சின்ன அம்மா இருக்காங்க இல்லையா ஆமா குட்டிமா குட்டிமா ஆமா அந்த குட்டிமா வந்து பேட்டிட்டாங்க ஜெய தீபாவுடைய பேட்டி பதினோரு மணிக்கு அவசர பிரஸ் மீட் அப்படின்னு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி நம்ம கூட லைவ்லாம் எல்லாம் பண்ணோம் வச்சுக்கல வந்து வீடுல வந்து லைவ் பண்ணோம் முக்கியமான ஏதோ தகவல்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க வந்து என்ன சொல்றாங்க அண்ணாதிமுகவில் நான் சேர்வதற்கு தயாராக தான் இருக்கிறேன் ஓஹோ இதுக்கு வந்து நீங்க ஓபிஎஸும் இபிஎஸ் தான் வந்து தடையா இருக்காங்க அவங்கள வேணா தூக்கிடலாம் அவங்க வந்து இன்னமும் சசிகலா குடும்பத்தின் பிடியில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் தான் தடையா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார் ஓபிஎஸ் ஓஹோ இப்படிலாம் வேற வந்து சேர்மன் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சரிதான் ஆனால் பதினோரு மணி குட்டி மாவை யார் எழுப்பி விட்டது ஒருவேளை பகல் பதினோரு மணி நினைச்சிருப்பாங்க போல பார்த்தா நைட்டில் அப்படிதான் இப்போ போல அவங்க ரிப்போர்ட் என்ன சொல்ல வராங்க என்ன பிரச்சனை

வெளிமாநிலத்திலிருந்து வர்ற மீன்கள் வந்து ஃபார்மலி இந்த மாதிரி ரசாயன பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நம்ம பதினோரு மணி சேகுமார் சொல்லிருக்காரு பதினோரு மணிக்கு தீபா அம்மா தான் பேட்டி கொடுத்தா அவங்க வந்து இரவு பதினோரு மணி இவள் பகல் பதினோரு மணி அவங்களுக்கு ஓகே ஓகே அவங்க நைட்டே வரும் பகல் ஆமாம் ஆனால் என்ன வேண்டா கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லுது தமிழ்நாட்டிலேருந்து வர மீன்கள்ல தான் ஃபார்மலின் இருக்கு ஆனால் நம்ம சேர்க்கும் என்ன சொல்லுவா தமிழ்நாட்டிலாம் அப்படிலாம் எதுவும் நடக்கலங்க யாரும் உணர்ந்துடாதீங்க இங்கேயாரும் மாறி வந்துடாதீங்க நீங்கள் சொல்லிக்கிறீங்க இவரே வந்து சொல்றாரு இன்னொரு காமெடி இப்பதான் கேள்விப்பட்டேன் எல்லா மீன்கள்லயும் வந்து சில மீன்கள்லாம் வந்து என்னது ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ப்ளீச்சிங் பவுடர் போட்டாச்சு அடுத்து வந்து இந்த பினாயில் பால்டாயில் ஊத்துட்டாடலாம் மீன் வியாபாரம் வந்து இப்போ ரொம்ப அப்படியே ஒரு அதற்கு போயிருச்சு வரக்கூடிய மீன்கள் எல்லாம் விற்காம கிடைக்கும் என்ன பொறுக்க காலம்னு அங்கேயும் தான் ஆகணும் வச்சுக்கோங்க ஆனா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காசிமேடு மீன் மார்க்கெட்ல மீன் வியாபாரமே இல்லைங்கிறாங்க இந்த அளவுக்கு சூழல் மாறி பண்ணது பிறகு ஒவ்வொரு தகவலாக வருது அது மீ பவுடர் போட்டிருக்காங்கிறாங்க ஃபார்மலி ஊற்றியிருக்காங்கங்கிறாங்க அதனால் வந்து உடனடியாக வந்து அரசே வந்து அங்கங்கே இது மாதிரியான இதுக்கு வந்து இந்த ஸ்பாட்டில் பண்ணுற எல்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மீன் சந்தையிலையும் வந்து முடிந்த அளவுக்கு அரசே வந்து அந்த இந்த சோதனைகள் செய்யக்கூடிய உபகரணங்களை வச்சு எந்த மீன்கள் எந்த கலப்படம் இல்லைன்னு செஞ்சால் தான் பழையபடி மீன் அவரும் நல்லபடியாக வருங்கிறது தான் கருத்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவு தாய் மகன் உறவை போன்று பாசம் பந்த வந்து பிரிக்கவே முடியாத மாதிரி இருக்கு ஓஹோ அப்படின்னு தமிழிசை சொல்லிருக்காங்க இவங்க வந்து எப்படியாவது எஸ்கே பையன்லாம் ஆமா எப்படியாவது வந்து அமித்ஷா சொன்னார்ல இல்லை தமிழ்நாட்டில் தான் ஊழல் அதிகமா இருக்குன்னு அதை அமித்ஷா சொன்னாரா இல்லையா எச்ராஜா சொன்னார் கனிஷா சொன்னதாக சொன்னாரு அதை வந்து சொன்னா இந்த அம்மா இல்லை இல்ல அப்படிலாம் கிடையாது அவர் வந்து எல்லா தமிழ்நாட்டில் உதுவாக பொதுவாக ஊழல் அதிகமா இருக்கு அப்படிலாம் சொன்னதை தவிர எந்த கட்சியும் குறிப்பில் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு திரும்ப வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இப்போ தாய்மகன் உருவா வந்து பாஜக கூட இருக்கு அப்படின்னு அவங்க ஒன்று சொல்லிட்டு போய்றேன் இவங்க இவங்க ஒன்று சொல்லிடுறாங்க ஆக மொத்தம் இந்த பாஜகவுக்கும் சரி அண்ணா சரி இப்போதைக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் எஸ்கேப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த அமித்ஷா பேச வச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாங்க அது முடியாதுன்னு இந்த பக்கம் வந்து தமிழிசை வேற வேறு வந்து ஏ தப்பிக்கவா பார்க்க அப்படின்னு படிச்சு இழுக்கிறாங்க அதனால் அதனால வந்து இப்போதைக்கு இந்த இந்த கூட்டணி தான் தொடரும் போல தெரியுது கர்நாடக மாநில சசிகலானியினுடைய செயலாளர் இருக்கார் இல்லையா தினகரன் மாமா அம்மா அந்த புகழில் வந்து ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கார் அதாவது தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் இருக்கார்லையே காமராஜர் ஆமாம் அவர் மேலே வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது தோரம்பருப்பு வந்து வெளி மாநிலத்தில் வந்து வெளி சந்தையில் வந்து ஐம்பத்தாறு ரூபாய்க்கு தான் விற்கிது ஆனால் அவர் ரேஷன் பொருட்கள் சப்ளைக்கு வந்து எழுவத்தி மூணு ரூபாய் வாங்கியிருக்காரு ஓஹோ இதுல கிட்டத்தட்ட ஒரு முந்நூத்தபது கோடி ரூபா வந்து நட்டமா இருக்கு இது வந்து என்னுடைய கணிப்பின்படி இது வந்து ஏதோ ஊழல் பண்ணிருக்காங்க அதான் அவங்க வந்து மொத்தமா உளுந்த பருப்பெல்லாம் நீக்கிட்டு தோரம் பருப்பாக போடுறாங்க அதுக்கு ஒரு விளக்கம் வேலை கொடுத்தாங்க இல்ல ரெண்டு பருப்பு ஒரே மாதிரி இருக்கு மக்களுக்கு கம்பீஸ் ஆயிரும் அதனால நாங்கள் எளிமையாக தோரம் பருப்பாக தர்றான் சாப்பிடுங்க அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து இது 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 வந்து ஒரு பெரிய பிரச்சனையா கிளம்பும் ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வந்து தோரம் பருப்பு வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த கம்பெனிக்காக கூட பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு ரேஷன் கடையில் ஒரு பருப்பேனி பாடி ஒன்லி தோர பருப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தது வந்து இட்லி கூட தோரம் பருப்பு போட்டு ஆட்டி இட்லி சுருங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ண அமைச்சிடு இந்த நிலைமையில தான் போல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஒரு முக்கியமானதாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த லோக்பால் மசாலா இப்போ தாக்கல் பண்ணாங்க அதில் விசாரிக்க போற முதல் கேஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எவர் பார்த்த வேறடா இது இப்ப ஏன்டா குடுக்கார ஊருக்குள்ளதில்ல இனிமே நல்ல காலம் போறக்காதுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கு போல நீங்க சொல்லுங்க நான் கையை விட்டு தூக்கிய தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்காமல் விட மாட்டோம் கோவையில் செய்தியாளருக்கு தமிழிசை பேட்டி நல்ல வேலை மனோர மறுத்து தான் ஓடி போய் அவங்கள பிடிச்சிருப்பாங்க கரெக்டா ஆட்சி சாம்பார் பையனை மொளாத்தூர் பையனை கையில கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்றைய ஹீசுக்கு ட்விட்ஸ் ஆஃப் த டே அதைப்படி சொல்லி வச்ச மாதிரி எடப்பாடி சேலம் கலெக்டர் ரோகிணி கமல்ஹாசன் போகிற பாதையில் யாரோ ஒருத்தர் வந்து விபத்தில் சிக்கிறாங்க இவங்களும் உதவி செய்கிறாங்க யாரோ ஒருத்தர் கரெக்டாக வந்து கேமராவில் பிடிக்கிறாங்க கூட ஒரு டீம் வச்சுருந்த காய்கற்காக இரநூறு பேர் கொண்ட குழு இருக்கு போல விஜய் மல்லையா மாதிரி கெத்தாக இருக்கணும் ஜொல் ஓரம் மத்திய அமைச்சர் வரா கடனும் லண்டனுக்கு ஒரு டிக்கெட்டும் கொடுத்துட்டா அங்கே எல்லாருமே மல்லையா தான் வாங்கிட்டு வாங்கிட்டு ஓடிருவேன் லண்டனுக்கு இன்னைக்கு வந்து அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய பிஸ்தா யாரும் இல்லை ஸோ அதனால வந்து அவார்டை கடந்து செல்வோம் இதையும் இதையும் இதுவும் கடந்து போவோம்னா இன்னைக்கு வந்து அவார்டையும் கடந்து போயிடுவோம் மண்டே யாராவது நல்ல கண்டனம் கிடைச்சாங்கன்னா அவார்டு கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அவார்டு மிஸ் ஆகவே மாட்டாரு அதுவும் அப்பாராவுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வேறு சொல்றாங்க ஆமாம் மூணு நாள் ஆட்சிக்கு என்ன கொடுக்காம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதனால வந்து இம்பர்மென்ட் ஷோவே வந்து அப்பாராவுக்கு டெடிகேட் பண்ண மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் நெய் தூக்கி உள்ள வைக்கிற ஆமாம் நம்ம முன்னாடியெலாம் வந்து அப்படியே தான் சிபீட் தான் கேட்பாங்க எப்பப்பா போறோம் எப்பப்பா போறேன்னு அதை பார்த்து போனேன் ஆளே காணா போனும் காணாம் சரி அது இருக்கட்டும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு தம்பனிகளுக்கான கண்டன்டை வந்து கொடுத்தது யாருன்னா நம்ம குட்டிமா குட்டி அதனால வந்து யாரா குட்டி மாவை விட்டுது இந்நேரத்துக்கு அப்படிங்கிற ஒரு தம்பனிகளை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் தொடர்ந்து வீடன் எப்டி பாருங்க நாளைக்கு கமெண்ட்ஸ் வந்து பாக்குறோம் உங்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நீங்கள் தேடி வர வேண்டியதே இல்லை நாங்களே உங்களை தேடி வந்துடும் ஏன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இம்பர்ஃபெக்ட்ஸ் பின்னாடி வந்து அன்றைக்கி டேட் போடுங்க அப்படின்னா நாங்கள் வந்து சர்ச் பண்ணி வர்றது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படவே வேணாம் ராசா ஒரே பட்டன் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் வந்து எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துரும் தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி நன்றி